ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் ஹோட்டல் அண்ணாச்சி, சைவா சைவ உணவகம் துடியலூர். புத்தம் புதிய பொலிவுடன் துடியலூரில் மிகப்பெரிய சைவா சைவ உணவகம் ஹோட்டல் அண்ணாச்சி. ஏசி பாட்டியால் வசதியுடன் ஹோட்டல் அண்ணாச்சி, மேட்டுப்பாளையம் ரோட், துடியலூர் காவல் நிலையம் அருகில், துடியலூர், கோவை. வணக்கம். ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். கோவை துடியலூரை அடுத்து தொப்பம்பட்டி பிரிவு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது பின்னால் வேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை எழுந்து மோதியதில் ஆட்டோ கவிழ்ந்து சாலையின் நடுவில் இருந்த சோலார் மின் விளக்கு கம்பத்தில் மோதி சேதமடைந்தது. இதில் பலத்த காயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மோதி வீட்டில் இருக்காமல் தப்பி ஓடிய கார் குறித்து துடியலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து நடந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. கோவை துடியலூரை அடுத்த தொப்பம்பட்டி பிரிவு பகுதியில் கோவையை நோக்கி ஆட்டோ ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது பின்னால் TN40C5151 என்ற பதிவு எண் கொண்ட மாருதி ஸ்விஃப்ட் கார் அதிவேகமாக வந்து ஆட்டோவில் பின்பகுதியில் பயங்கரமாக மோதியுள்ளது. இதில் ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் கவிழ்ந்து சாலையின் நடுவில் இருந்த சோலார் மின்கம்பத்தில் மோதி சேதமடைந்தது. இதில் சோலார் மின்கம்பம் முறிந்து கீழே விழுந்தது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் படுகாயமடைந்தார். அவரை அருகில் இருந்தவர்கள் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆட்டோ மீது மோதிய TN40C5151 என்ற பதிவு எண் கொண்ட மாருதி ஸ்விஃப்ட் கார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் அதிவேகமாக அங்கிருந்து சென்று விட்டது. ஆனால் மோதிய வேகத்தின் காரின் முன்பக்க நம்பர் பிளேட் அங்கேயே கலண்டு விழுந்து விட்டது. இதனை வைத்து துடியலூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற கார் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விபத்து ஏற்பட்ட இடத்தில் அருகில் இருந்த ஒரு கடையில் பொருத்தி இருந்த சிசிடிவி கேமராவில் ஆட்டோ மீது அதிவேகமாக வந்த கார் மோதும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா. செய்திகளை உடனுக்குடன் பெற ரியல் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்.